அமுத கீதம் பாடுங்கள் பாடுங்கள், காதல் தேவன் காவியம், நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஆயிரம் மலர்களே மலருங்கள், ஆயிரம் மலர்களே மலருங்கள். இந்த பாடல் எழுதுகிறப்போ, இந்த பாடல் உருவாகும் பொழுது காலை 7 மணி, இந்த பாடல் டியூன் எனக்கு நான் கம்போஸ் பண்ணது காலையில் 7 மணி. கவிஞர் தன்னுடைய வாழ்க்கையிலேயே 7 மணிக்கு வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து பாட்டு எழுதினது என்பது அவருடைய சரித்திரத்திலேயே கிடையாது. ஒரே ஒருவன், எனக்கு மட்டுமே அவர் 7 மணிக்கு வந்தார். காரணம் என்னென்னா, தட்டுங்க தட்டிடுங்க, இது அவருக்கு எனக்கு இல்லை அவருக்கு. ஏனென்றால் அவர் 10 மணிக்கு மேலே எழுந்திருக்கிறது அவர் சரித்திரத்திலே கிடையாது. எனக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வந்து நான் 9 மணிக்கு நான் பேக்ரவுண்டு பண்ணுறதுக்காக தியேட்டருக்கு போகணும் ரெக்கார்டிங்க்கு. அவர்கிட்ட ப்ரோக்ராம் சொல்கிறப்ப நான் சொல்கிறேன், அண்ணா இன்றைக்கி மட்டும் 7 மணிக்கு வந்துட்டிங்கன்னா, நாளைக்கு ப்ரோக்ராம் இருக்குது, அது 7 மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்டா 7 மணிக்கு எதுக்குடா வைக்கிற அப்படின்னா, இல்லைண்ணா இப்போ 9 மணிக்கு எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு நான் போகணும், அதனால் லேட் ஆகிடும். சரி சரி வச்சுக்கோ அப்படின்னாரு. வச்சா 7 மணிக்கு உட்காந்து அவர் வர்றதுக்குள்ளே நான் டியூன் ரெடி பண்ணணும். வந்தால் என்ன சொல்கிறதுன்னு பாரதி ராஜா வந்து சிச்சுவேஷன் சொல்கிறாரு. இந்த டியூனை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கான். எப்படின்னா டியூனை பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்கணும் தெரியணும்ல உங்களுக்கு. வந்தார் பாரதி ராஜா, சிச்சுவேஷன் சொன்னார். சொன்னோடனே அண்ணா இன்னொரு தடவை பாடுண்ணா, 1000 மலர்களே 1000 மலர்களே மலர்கள், என்னது பட்டுன்னு சொல்லிட்டார் இவர். அடா எப்படி இது சேரும், பாடி பா. 1000 அட மலர்கள், ஓ மலருங்கள். இந்த 3 வார்த்தைகளும் ஒரே சுரத்தை தான் கொண்டிருக்கு. எப்படின்னா, நீ ச ச சுரமாக எழுதுனா எப்படி எழுதணும்னா, நீ ச ச சா நீ ச ச சா நீ ச ச சான்னு அப்படி வார்த்தைகள் அப்படி வரல, சந்தமும் அப்படி வரல. ஏன்னா நான் பாடுற சந்தம் தானன்னான்னு தொடங்குறேன், தனன்னான்னு தொடங்கலை, நிசசசான்னு தொடங்கலை. நிசசசா சுரமாக இருக்கலாம், ஆனால் சந்தம் வந்து நான் அண்ணா. அப்போ 1000 மலர்களே மலருங்கள்னு வந்து அந்த தனனாவை வந்து மலர்களே மலர்கள்னு கொடுக்குறாரு. அப்போ பாடுறப்போ 1000 மலர்களே மலருங்கள், அப்புறம் தனன்னா அமுதகீதம் பாடுங்கள், அமுதகீதம் பாடுங்கள், காதல் தேவன் காவியம், நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறாரு. என்ன இவர் யோசிக்கவே மாட்டாரா, எப்படி உடனே பட்டு பட்டுன்னு அடித்த பால் திரும்பி அதே வேகத்தில் அடிக்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லி. அமுத கீதம் பாடுங்கள் காதல் தேவன் காவியம், நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள். துண்டு துண்டாக டியூனை சொல்லி துண்டு துண்டாக எழுதினாலும் பாடலினுடைய கண்டினியூட்டி, 1000 மலர்களே மலருங்கள், அமுதகீதம் பாடுங்கள், காதல் தேவன் காவியம், நீங்களோ நாங்களோ, அந்த மலர்களை பார்த்து கேட்குறா, நீயா காதல் தேவன் காவியம் நாங்களா அப்படின்னு கேட்குறேன். அந்த தாட்டு கண்டினியூட்டி இருக்குது பாருங்கள், அது சிதையாமல் அந்த நேரத்தில் வெரி ஷார்ட் டைமில் ஷார்ட் ஃப்ரேசஸாக எழுதிக்கிட்டு வராரு. ஷார்ட் ஃப்ரேசஸாக நான் சொல்லிக்கிட்டே வரேன். இதில் இந்த ஒரு கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணுறேன் பாருங்கள். அதில் தான் கவிஞர் வந்து
உலகத்திலேயே கவிஞரை போல ஒரு வேகமாக எழுதக்கூடியவரும் தாட்ஃபுல்லாக எழுதக்கூடியவரும் லிட்ரரி வேல்யூ குறையாமல் எழுதக்கூடிய ஆட்களும் இல்லவே இல்லை.